ஹலோ viewers, வெல்கம் back to our channel. Today we are going to see different ways to say sorry. அதாவது நம்ம நார்மலாக சாரி எப்படி சொல்லுவோம் சாரின்னு ஒரே வேர்டில் சொல்லுவோம் அல்லது I am sorry, sorry? I am so sorry, I am very sorry, sorry about that. இந்த மாதிரி சொல்லிப்போம் இப்படி சொல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லி நம்மளுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷையும் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லெட்ஸ் பிகின் நம்பர் ஒன் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேட்கலாம் ஐ அப்பாலஜைஸ் அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஐ அப்பாலஜைஸ் நான் மன்னிப்பு கேட்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் நம்பர் டூ ஐ ஹோப் யூ கேன் ஃபக் மீ அப்படின்னா நீங்கள் என்னை மன்னிக்க முடியும்னு நம்புகிறேன் அப்படின்னு அர்த்தம் இப்போது ரெண்டு பேர் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படிங்கும்போது ஒருத்தரை பற்றி இன்னொருத்தருக்கு தெரியும் பட் தெரியாமல் சம் மிஸ்டேக் நடந்துட்டு அப்படின்னா கூட அவங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கும் நம்ம ஃப்ரெண்டு நம்மளை மன்னிப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த டைமில் நீங்கள் சாரின்னு கேட்காம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் ஐ ஹோப் யூ கேன் ஃபக்யூ மீ நீங்கள் என்னை மன்னிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அல்லது நீங்கள் என்னை மன்னிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு ஒன் ஐ சின்சியர்லி அப்பாலஜைஸ் அப்படின்னா நான் உண்மையிலே மன்னிப்பு கேட்குறேன் ஐ அப்பாலஜைஸ்னால் நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு அர்த்தம் அதாவது நம்ம சாரின்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறோம் அப்படிங்கிற இடத்துல நம்ம எப்படி சொல்லுவோம் ஐஎம் வெரி சாரி ஐ எம் ஸோ சாரி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அது மாதிரி தான் இதுவும் நான் உண்மையிலே மன்னிப்பு கேட்குறேன் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ சின்சியர்லி அப்பாலஜைஸ் அல்லது இப்போ நார்மலாக கேட்டிங்கன்னா ஐ அப்பாலஜைஸ்னு மட்டும் சொல்லலாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு கேட்குறீங்க அதை அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஐ சின்சியர்லி அப்பாலஜைஸ் நான் உண்மையிலே சாரி கேட்கிறேன் அப்படின்னு அர்த்தம் நான் உண்மையிலே மன்னிப்பு கேட்கிறேன் நம்பர் ஃபோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ டேக் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நானே முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிறேன் அதாவது இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறீங்க ஒரு ப்ராஜெக்டுக்காக அப்படிங்கும்போது அதில் ஏதோ நீங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்போ நீங்களே சொல்கிறீங்க இட்ஸ் மை மிஸ்டேக் ஐ டேக் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இது என்னோட மிஸ்டேக் தான் இதோட மொத்த பொறுப்பையும் நான் ஏற்றுக்கிறேன் அதை சரி பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்கிறீங்க அதோட மீனிங் அதான் பொறுப்பை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கும்போது ஸோ இப்படி சொல்லும்போது இதுவும் ஒரு இன்டைரக்ட் வே ஆஃப் சாரி தான் நீங்கள் சாரின்னு டைரெக்டாக சொல்லாமல் இந்த மாதிரி அதை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு இன்டைரக்ட் வே ஆஃப் சாரி ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கலாம் ஐ டேக் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இட்ஸ் மை மிஸ்டேக் அல்லது இட்ஸ் மை ஃபால்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்பர் ஃபைவ் கொஞ்சம் பொலைட்டாக சாரி கேட்கணும் அதாவது நான் சாரி கேட்க விரும்புகிறேன் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஐ உட் லைக் டு அப்பாலஜைஸ் அப்படின்னா நான் சாரி கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம் ஐ வுட் லைக் டு அப்பாலஜைஸ் நம்பர் சிக்ஸ் இது வந்து நம்ம தமிழில் நிறைய தடவை யூஸ் பண்ணிப்போம் அதாவது நேற்று நடந்ததுக்காக இன்றைக்கி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம் ஐ உட் லைக் டு அப்பாலஜைஸ் ஃபார் ஹவ் ஐ ரியாக்டட் எஸ்டர்டே நேற்று நான் எப்படி நடந்து கொண்டேன் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நான் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம் நேற்று நடந்துக்கிட்ட விதத்துக்காக இன்றைக்கும் மன்னிப்பு கேட்குறேன் சப்போஸ் நீங்கள் நேற்று ஒரு எரிச்சலில் இருந்திருக்கலாம் அல்லது ஒரு கோபத்தில் இருந்திருக்கலாம் அப்போது உங்களுடைய நீங்கள் ஏதாவது டென்ஷனில் ஏதாவது வார்த்தைகள் சொல்லியிருக்கலாம் ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் அப்படிங்கும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் ஐ வுட் லைக் டு அப்பாலஜைஸ் ஃபார் ஹவ் ஐ ரியாக்டட் எஸ்டர்டே நெக்ஸ்ட்டு ஒன் பேர்டன் மீ என்னை மன்னிக்கவும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேர்டன் மீ அப்படின்னு சொல்லலாம் இது வந்து உங்களுக்கு சிம்பிளாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா எல்லாரும் இந்த மாதிரி சாரி கேட்க மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் மேக்ஸிமம் சாரி ஐம் சாரின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பேர்டன் மீ அப்படின்னு சொல்லி கூட உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷை டெவலப் பண்ணலாம் ஏன்னா இங்கிலீஷ்னாலே ஒவ்வொரு டே பை டே நம்ம அட்வான்ஸ்மெண்ட் நிறைய நியூ நியூ வேர்ட்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணி பேசும்போது தான் நம்மளுடைய இங்கிலீஷும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக மாறும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்பவும் போல் சாரி அப்படின்னு சொல்லாமல் பேர்டன் மீ அப்படின்னு சொல்லலாம் நம்பர் எயிட் ப்ளீஸ் அக்செப்ட் அவர் அப்பாலஜிஸ் அப்படின்னா எங்களோட மன்னிப்பை ஏற்றுக்கோங்க அதாவது இப்போ நீங்கள் குரூப்பாக சாரி கேட்கணும் அப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஐம் சாரி ஐம் சாரின்லாம் கேட்காம ஜஸ்ட் குரூப்பாக சொல்கிறீங்க ப்ளீஸ் அக்செப்ட் அவர் அப்பாலஜிஸ் அப்படின்னா எங்களோட மன்னிப்பை ஏற்றுக்கோங்க அப்படின்னு அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இண்டிவிஜுவலாக ஒருத்தர் சொல்றாங்க அவங்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த அவர் இருக்கிற இடத்துல மைன்னு போட்டாலே போதும் ப்ளீஸ் அக்செப்ட் மை அப்பாலஜிஸ் அப்படின்னா என்னோட மன்னிப்பை ஏற்றுக்கோங்க அப்படின்னு அர்த்தம் நம்பர் நைன் அதாவது எனக்கு வந்து அந்த ரீசன் சொல்லி சாரி கேட்கணும் இந்த ரீசனுக்காக நான் சாரி கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம் இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தாமதத்திற்கு எனது மன்னிப்பை ஏற்கவும் அதாவது லேட் ஆக்குனதுக்காக சாரி அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ப்ளீஸ் அக்செப்ட் மை அப்பாலஜிஸ் ஃபார் த டிலே இந்த மாதிரி ரீசன் சொல்லி சாரி கேட்கணும் அப்படின்னா அந்த ஃபார் பக்கத்தில் என்ன ரீசனோ அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெட்டராக கூட நீங்கள் சாரி சொல்லலாம் இப்படி சொல்லும்போது உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும் ஐ அம் சாரி அப்படின்னு சொல்கிறத விட இப்படி நீங்கள் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மை இக்னோரன்ஸ் இக்னோரன்ஸ்னால் என்ன அப்படின்னா அறியாமை தெரியாமை லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அதை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு விஷயம் நம்ம தெரியாமல் பண்ணிட்டோம் சாரி அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த தெரியாமை அப்படிங்கிறதுக்கு தான் இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மை இக்னோரன்ஸ் அப்படின்னா நான் தெரியாமல் பண்ணதுக்காக என்னை மன்னிக்கவும் அப்படின்னு சொல்வீங்களா அதுக்கு தான் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும் ப்ளீஸ் எக்ஸ்க்யூஸ் மை இக்னோரன்ஸ் தயவுசெய்து எனது தெரியாமையே மன்னிக்கவும் அதாவது தெரியாமல் பண்ணதுக்காக சாரி அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரியும் கேட்டுக்கலாம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாமல் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மை இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்பர் லெவன் எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் இன்ட்ரப்டிங் அப்படின்னா குறுக்கிட்டதற்கு மன்னிக்கவும் அப்படின்னு அர்த்தம் இது வந்து இப்போ யாராவது பர்ஸ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நமக்கு தெரியாத அவங்க பர்சனலாக பேசுகிறாங்க நம்ம ஜஸ்ட் உள்ள போய்ட்டு நமக்கு ஏதாவது ஒரு அர்ஜென்ட் விஷயம் ஏதாவது ஒன்று தேவைப்பட்டிருக்கோம் கேட்டிருப்போம் அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே ஓகே நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து வருவோம் வெளியே வரும் அப்போ சாரி சாரின்னு சொல்லிட்டு வருவோம் ஸோ அப்படி சாரின்னு சொல்லாமல் குறுக்கிட்டதற்கு மன்னிக்கவும் அதாவது இடையில இன்ட்ரப்ட் பண்ணதுக்கு மன்னிக்கவும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் இன்ட்ரப்டிங் எக்ஸ்கூஸ் மீ ஃபார் இன்ட்ரப்டிங் குறுக்கிட்டதற்கு மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லலாம் நம்பர் டுவெல் அதாவது ஒரு மிஸ்டேக் நடந்தாலே டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது சாரி தான் மற்ற வேர்ட்ஸ்லாம் அப்படி டக்குன்னு வராது அப்படின்னா ஆனால் பட் நானும் என்னுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷில் டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மிஸ்டேக்கு இப்போ நீங்கள் தான் காரணம்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் சாரி கேட்கணும் அப்படிங்கும்போது ஜஸ்ட் நீங்கள் சாரி சொல்லுங்கள் சாரின்னு சொல்லிட்டு இட் வாஸ் ஆல் மை ஃபால்ட் இட் வாஸ் ஆல் மை ஃபால்ட் அது என்னோடய தப்பு தான் சாரி அப்படின்னு அர்த்தம் இட் வாஸ் ஆல் மை ஃபால்ட் சாரி அப்படின்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாராவது உங்ககிட்ட வந்து டு யூ ஹாவ் எக்ஸ்ட்ரா பென் அப்படின்னு கேட்டால் உடனே நீங்கள் என்ன சொல்வீங்க எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் இருந்தால் அந்த பெண் எடுத்து கொடுப்பீங்க ஆனால் யாருமே அடிஷ்னலாக நம்ம இங்கிலீஷில் அப்படி பேச மாட்டோம் ஆனால் நம்ம அந்த இடத்துலலாம் நம்மளுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷை டெவலப் பண்ணோம் அப்படின்னா எப்படி பேசணும் எஸ் ஐ ஹாவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெண் எடுத்து கொடுக்கலாம் அந்த மாதிரி அந்த ஐ ஹவ் அதெல்லாம் நம்ம பேசவே மாட்டோம் ஸோ இப்படி இல்லாமல் நம்மளுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெவலப் ஆகுன்னா எஸ்ஸு நோ சாரி இந்த மாதிரிலாம் சொல்லாமல் அடிஷ்னலாக ஒரு சென்டென்ஸை நீங்கள் எக்ஸ்ட்ரா பேசுங்கள் இப்போ தமிழில் பேசினோன்னா நம்ம எப்படி அடுத்தடுத்து பேசுவோம் அந்த மாதிரி இங்கிலீஷ்லையும் நம்ம அப்படி பேசி பழகும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள் எஸ் சொல்றீங்களா அது கூட இன்னொரு சென்டென்ஸ் சேர்த்து சொல்லலாம் சாரின்னு சொல்லும்போது இந்த மாதிரி அது கூட இன்னொரு சென்டென்ஸை சேர்த்து சொல்லலாம் இப்படிலாம் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கே நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய இங்கிலீஷ் கண்டிப்பாக டெவலப் ஆகும் நம்பர் தேர்ட்டீன் இட்ஸ் மை மிஸ்டேக் கேன் யூ ஃபர்க்யூ மீ இது என்னோட தப்பு தான் என்னை நீங்கள் மன்னிப்பீங்களா அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி கேட்கலாம் இட்ஸ் மை மிஸ்டேக் கேன் யூ ஃபர்க்யூ மீ இது என்னோட தப்பு தான் நீங்கள் என்ன மன்னிப்பீங்களா அல்லது மன்னிக்க முடியுமா அப்படின்னு அர்த்தம் அதாவது இப்போ நம்ம சாரின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே நமக்கு வந்து ஒரு சைடில் இவங்க என்ன நினச்சிருப்பாங்களோ நம்மளை மன்னிச்சிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த டைமில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னா நீங்கள் இப்படி அவங்கக்கிட்ட ஃப்ராங்காக கூட கேட்கலாம் கேன் யூ ஃபக் யூ மீ மன்னிக்க முடியுமா அப்படின்னு ஃப்ராங்காக கேட்கலாம் இட்ஸ் மை மிஸ்டேக் கேன் யூ ஃபக்யூ மீ அப்படின்னு பொலைட்டாக கேட்கலாம் நம்பர் ஃபோர்டீன் பொலைட்டா இல்லாமல் கொஞ்சம் ரூடாக இருந்ததுக்கு சாரி ரூடாக நடந்ததுக்கு சாரி அப்படின்னு கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் பேடன் மீ ஃபார் பீயிங் சோ ரூட் பேடன் மீ ஃபார் பீயிங் சோ ரூட் அப்படின்னு இங்கிலீஷில் கேட்கலாம் ஓகே விவர்ஸ் நீங்களும் சாரியை டிஃப்ரெண்ட்டாக சொல்லி உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க எப்போவும் ஐஎம் சாரி அந்த மாதிரி சொல்லாமல் ஜஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சொல்லும்போது உங்களுடைய இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்